ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்தியா நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஃபார்மர் கோச் மார்க் பவுச்சர் ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த இடத்துலலாம் ஆள் வேணும் ஸோ அதுக்கு வந்துட்டு யார் எஃபெக்டிவாக கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க் பவுச்சர் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணி மும்பை இந்தியன்ஸே முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஸோ அவர் மேலே கோபம் இருக்கலாம் அவங்களுடைய கருத்துக்கள் அப்படி இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்ன ஸ்பாட்டில் ஆல் வேணும்னு சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம் ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அஞ்சு கோர் பிளேயர்ஸை அப்படியே வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓப்பனர் ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் பேட்ஸ்மேன் திலக் வர்மா ஸோ மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஸோ பேஸ் பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா ஸோ அவர் வந்து ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் திலக் வர்மான்னு ஏன்னா இப்போ ஒன் டவுன் பேட்டிங்கில் வந்துட்டு இறங்கி தலைவன் வந்துட்டு மாசான ஒரு பெர்ஃபாமன்ஸை பண்ணி ஸோ வேறு லெவல் ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு திலக் வர்மா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ இவங்களெல்லாம் வந்து வச்சுட்டு மீதி இடத்துலலாம் ஆள் வேணும் ஸோ அதில் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் ஸோ ஓப்பனிங் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குனேண்டிகாக்கை வந்து ஃபில் பண்ணிருக்காரு ஸோ ஒன் டவுன் பேட்டிங்கில் வந்து திலக்குருமாக்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவும் அந்த இடத்துல வந்துட்டு மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல இருக்கிறதுனால ஸோ அடுத்து அந்த ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அவ்வளோ மேலே வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கில் இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு ஃபார்மர் பிளேயர் நீஹில் வதிராவை தான் பிக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டோட்டலியும் வந்துட்டு இப்போ டாப் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீட்டெயின் பண்ண பிளேயர்ஸ் நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க ரோஹித் திலக் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு ஸ்பாட்டை தான் அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும் ஒன்று வந்து ஓப்பனிங் பார்ட்னர் இன்னொரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து சூரியகுமார் யாதவுக்கும் ஹர்திக் பாண்டேக்கும் இடையில வந்து பேட்டிங் ஆடுற ஒரு தரமார ஒரு பேட்ஸ்மேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீகல்விராக கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் தான் ஏன்னா லாஸ்ட் இயரே நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயராக தான் அவர் தெரிஞ்சாரு ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ அவரை வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக பிக் பண்ணிடலாம் ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதாவது ஒரு ஆல்ரவுண்டர் பிக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க பட் அந்த இடத்துல வந்து ஆல்ரவுண்டருக்கான நீட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் தேவையில்ல காரணம் என்ன அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய தலைவன் ஹர்திக் பாண்டியாவே ஆல்ரவுண்டர் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா திலக்கோர் மாவும் வந்துட்டு இஃப் நீடட் அப்படின்னா அவர் வந்து ஓவர் போடுவார் பார்ட் டைம் ஆல்ரவுண்டர் ஸோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல பார்ட் டைமில் ஓவர் போடுறவங்க ஸ்கை ரோஹித் எல்லாருமே ஸோ அதனால் ஒரு பியூர் பேட்டிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிறது நமக்கு வந்து நல்ல விஷயம் தான் ஸோ அதனால் குனேன்டி காக் நீகில்வதி ராவை அவர் பிக் பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த இடத்துல குனியன்டி காக்கை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் பேசுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல குனியன்டி காக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஏன்னால் நம்மளோட மார்க் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வார்னர் தான் வந்துட்டு நம்மளோட மார்க் ஆப்ஷனில் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்திருந்தார் ஆல்மோஸ்ட் சிமிலர் ரெண்டு பேருமே வந்து ஏஜ் அப்படிங்கிறதுல சிமிலரான ப்ளேயர்ஸ் தான் எனக்கு வந்து நல்ல ஒரு யங் பிளேயர் தான் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கேம்ப் பிளேனோடு கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஆக்ஷ் ஆப்ஷனுக்குள்ளே போகணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற அந்த ஒரு ஸ்பாட்ஸில் வந்துட்டு பும்ரா மட்டும்தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஃபினிஷர் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல தான் நம்ம டார்கெட் பண்ணணும் அதில் ஃபினிஷிங் அப்படிங்கிறது கிளென் ஃபிலிப்ஸ் இருக்காரு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா இருக்கார் ரெண்டு பேருமே வந்து டீசன்ட்டான பேட்டிங் அப்படிங்கிறத நம்ம கொடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்கு டீம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஓவர்ஸையும் வாங்க முடியும் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக குருணால் பாண்டியா வந்து உள்ள ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது எல்ஆர்ஜியை பொறுத்த வரைக்கும் குருணாள் பாண்டியாவை கேப்டன்சி ஆப்ஷன்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல அமுச்சு விட்டாங்க ஏன் எல் வந்து ஒரிஜினல் ரியல் கேப்டனையே வந்துட்டு ரிலீஸ் பண்ணி அமுச்சு விட்ருக்காங்க குருநாள் பாண்டியாலாம் சும்மா அப்பா அப்பா கேப்டன்சி பண்ண தான் ஸோ அதனால் அவர் ரிலீஸ் ஆனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அந்த இடத்துல கிடையாது பாண்டியாவை எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கிறதுனால கிளென் ஃபிளிப்ஸ் குருணல் பாண்டியாவை நம்மளால் ஆல் அவுட்டாக பிட் பண்ணால் எடுக்க முடியும் ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம ஆல் அவுட்டாக பிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை வந்துட்டு ஸோ அவங்க வச்சிருக்காங்க ஸோ அவருக்கும் நம்ம ஆல் அவுட்டாக தான் பிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே நேரம் அன்சுல் கம்போஜ் இப்போ ஒரு இன்னிங்ஸ்ல பத்து விக்கெட்டில் எடுத்து நல்ல ஃபார்மில் இருக்காரு அவரை ரீட்டெய்னே பண்ணியிருக்கலான்னு ஒரு தாட் இருக்குது எனக்குமே அந்த தாட்டு தான் இருக்குது ஏன்னா ரெண்டு டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பிளேயரை ரீட்டெயின் பண்ணி ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎம் கார்டே இல்லாமல் இருக்காங்க மும்பையும் நாலு கோடி அன்சுல் கம்போஜை ரீட்டெயின் பண்ணி ஆர்டிஎம் கார்டே இல்லாமல் இருந்திருக்கலாம் போல் ஏன்னா வந்துட்டு இப்போது ஆக்ஷனுக்கு வரும்போது அன்சுல் கம்போஜே நாலு கோடி தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி பவர்ஸ் கம்மியாக இருக்கிற மும்பைக்கு அன்சுல் கம்போஜ் ஆர்டிஎம்ன்றது பிளானில் இருந்தாங்கன்னா நாலு கோடிக்கு மேலே போனால் அந்த ஆர்டிஎம் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் பட் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஆர்டிஎம்லாம் அன்சுல் கம்போஸ் எடுத்து உள்ளே கொண்டு வந்துட்டு ஸோ ஜஸ்வித் பும்ராவோட பேரப்பா ட்ரென் போல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு சைடு சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்தது இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துட்டு ஆடம் ஜாம்பாவை வந்துட்டு பிக் பண்ணியிருக்கிறாரு பட் ஆனால் ஆடம் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஆஸ் அ இம்பாக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் ஸ்டில் ஒரு கொஷின் மார்க்கில் இருக்குது ஸோ அதே நேரம் ஸ்பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபிலிப்ஸ் ஒருத்தர் தான் இருக்கிறாரு ஸோ அவரும் ஒரு பியூர் ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு லெவன் லேக் இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்த பியூர் ஸ்பின்னர் அப்படிங்கிற இடத்துல லேக் வச்சிருக்காங்க ஸோ மறுபடியும் இந்த பிளேயிங் லெவனையும் இப்போ ஃபியூர் ஸ்பின்னர் அப்படிங்கிற இடத்துல லேக் இருக்குது ஸோ அதனால் அந்த லேகை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ இந்த பிளேய் லெவனில் பெருசாக வந்து நம்ம எது எடிட் பண்ண வேண்டாம் சின்ன சின்ன பாட்டி டிங்கரிங் பார்த்து பியூர் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த லெவனுமே ஒரு டீசெண்டான லெவனாக மாறறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த லெவனில் உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் மாற்றினா எம்ஐயோட இந்த லெவனே நல்ல லெவனாக தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னா அது என்ன பிளேயர்ஸை மாற்றுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்